சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மற்றொரு பதிவில் உங்களை சந்தித்திருக்கின்றேன். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போவது, மூன்றாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றிய பிரதமர் மோடி நன்றி தெரிவித்து வெளியிட்ட பதிவு. மனவிரக்தியில் வாடும் இஸ்ரேலிய படைகள் ராணுவ சேவையை புறக்கணிக்க தயார். இஸ்ரேலை ஏன் அவரும் கேள்வி கேட்பதில்லை? மனித உரிமைகள் ஆணையக தலைவர் ஆதங்கம். போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு மீண்டும் தோஹாவில் கூடல். இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க மக்கள் வாய்ப்பு கொடுத்துள்ளமைக்கு நன்றி கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. கடந்த ஏப்ரல் மாதம் 19 முதல் ஜூன் மாதம் 1 வரை 7 கட்டங்களாக இந்தியாவில் தேர்தல் நடைபெற்று முடிந்தது. குறித்த தேர்தலின் இறுதி முடிவானது தற்போது வெளியிடப்பட்டு வருகிறது. பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி 230 அதிகமான தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. தற்போதைய நிலவரப்படி பாஜக 110 அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பிரதமர் மோடி வெற்றி பெற்றார். அதில் 6,12,970 வாக்குகளையும் பெற்றிருந்தார். இந்நிலையில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பிரதமர் மோடி கூறுகையில், மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க வாய்ப்பு தந்துள்ளனர். இது இந்திய வரலாற்றில் ஓர் சாதனை. இந்த பாசத்திற்காக மக்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். கடந்த 10 மக்களுக்காக செய்த நல்ல பணியை மீண்டும் தொடருவோம் என உறுதியளிக்கிறேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மறுபுறம் காசா போருக்கு மத்தியில் வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாவின் தினசரி தாக்குதல்கள் தொடர்பாக இஸ்ரேல் ஒரு முடிவை எடுப்பதற்கு நெருக்கமாக இருப்பதாக IDF தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹலேவி செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். நாங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய இடத்தை நெருங்குகிறோம். இந்த முடிவுக்கு IDF தயாராக உள்ளது என்று கிரியாத் ஷ்மோனாவில் நடந்த ஒரு ராணுவ தளத்தில் ராணுவ அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது ஹலேவி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். நாங்கள் 8 மாதங்களாக தாக்கி வருகிறோம். இதற்காக ஹிஸ்புல்லா மிக மிக அதிக விலை கொடுக்கிறது. இது சமீபத்திய நாட்களில் அதன் பலத்தை அதிகரித்துள்ளது. மேலும் நல்ல பயிற்சியின் பின்னர் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களிடம் வலுவான பாதுகாப்பு உள்ளது, தாக்க தயாராக உள்ளது. நாங்கள் ஒரு முடிவை நெருங்குகிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். நீண்ட மாத மோதலுக்கு பிறகு பிராந்தியத்திற்கு பாதுகாப்பை கொண்டுவர தவறியதற்காக அரசாங்கத்தின் விமர்சனங்களுக்கு மத்தியில் லெபனானுடனான எல்லையில் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து விவாதிக்க போர் அமைச்சரவை செவ்வாய்க்கிழமை இரவு கூடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் காசா மீதான போருக்கு பிறகு 42% நிரந்தர இஸ்ரேலிய அதிகாரிகள் மட்டுமே தங்கள் ராணுவ சேவையை தொடர தயாராக இருப்பதாக ஒரு அதிர்ச்சியூட்டும் கணக்கெடுப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய வீடியோ ஒன்றும் வெளியாகியுள்ளது. பெரும்பாலான இஸ்ரேலிய துருப்புகள் காசா போரினால் பெருமளவாக மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டை காக்கும் சேவைகளை மதிக்கும் பெரும்பாலான இராணுவத்தினர் அதனை இப்போது வெறுக்க ஆரம்பித்துள்ளனர். அதில் காசா மீதான போர் ஏற்படுத்திய பாதிப்புகளினாலும் நீடித்து செல்லும் போரினாலும் மனச்சோர்வு உள்ளிட்ட பல காரணங்களினாலும் இஸ்ரேலிய அதிகாரிகள் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த போர் முடிவு பெற்றால் சுமார் பாதியளவிலான இராணுவத்தினர் தமது சேவைகளை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளதாக அந்த கணக்கெடுப்பு மேலும் கூறியுள்ளது. இதேவேளை மேற்கு கரையில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என ஐநா மனித உரிமை தலைவர் வலியுறுத்தியுள்ளார். சனிக்கிழமை அன்று ஜெரிகோவின் அகாவத் யாவர் அகதிகள் முகாம் அருகே 16 அகமது அஸ்ரப் ஹமிதத்தை இஸ்ரேலிய படைகள் சுட்டுக் கொன்றன. 17 முகமது மூசா அல்பிதாரை கடுமையாக காயப்படுத்தின என்று மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த 8 மாதங்களில் இஸ்ரேலிலும் காசாவிலும் நடந்த துயர நிகழ்வுகள் போதுமானதாக இல்லை என்பது போல ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் மக்களும் இரத்த களரிக்கு நாளுக்கு நாள் உட்படுத்தப்படுகிறார்கள். இவ்வளவு நெறிப்படுத்தப்பட்ட பாணியில் பல உயிர்கள் எடுக்கப்பட்டிருப்பது புரிந்து கொள்ள முடியாதது என்று வோல்கர் துர்க் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கொலை, அழிவு மற்றும் பரவலான மனித உரிமை மீறல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை, உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். பொருந்தக்கூடிய மனித உரிமை விதிமுறைகள் மற்றும் தரங்களுக்கு ஏற்ப முழுமையாக இருக்கும் ஈடுபாட்டு விதிகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அமுல்படுத்த வேண்டும். சட்டவிரோத கொலைகள் தொடர்பான எந்தவொரு குற்றச்சாட்டும் முழுமையாகவும் சுயாதீனமாகவும் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் பொறுப்பானவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
சிஐஏ இயக்குனர் வில்லியம் பர்ன்ஸ் மற்றும் வெள்ளை மாளிகை அதிகாரி ஜார் பிரட் மெக்குர்க் ஆகியோர் கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகள் ஒப்பந்த திட்டத்தை முன்னெடுப்பதை நோக்கமாக கொண்டு தோஹா மற்றும் கைரோவில் கூட்டங்களுக்காக செவ்வாயன்று மத்திய கிழக்கு நாடுகளுக்கு புறப்பட்டனர் என்று இரண்டு அமெரிக்க அதிகாரிகள் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுக்கு உறுதிப்படுத்தினர். அதன்படி எகிப்திய பாதுகாப்பு தூதுக்குழு புதன்கிழமை தோஹாவில் கட்டார் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாக எகிப்திய அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. தோஹா இஸ்ரேலிய போர் நிறுத்த திட்டத்தை ஹமாஸுக்கு வழங்கியது. இது கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வகுத்த ஒப்பந்தத்தை துல்லியமாக பிரதிபலிக்கிறது. கடந்த வியாழக்கிழமை கத்தாரிடமிருந்து இஸ்ரேலிய முன்மொழிவை ஹமாஸ் பெற்றதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.